வணக்கம் வெல்கம் டு மிராக்கிள் மெக்கான்ஸ் இன்றைக்கி நம்ம ஹார் டெவிசன் பைக்கை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர்ல்டில் யார் ஃபஸ்ட்டு பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹார் டெவிஷன் பைக் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பைக் அப்படின்னு ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணது டைம்லர் ி அப்படின்றவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் டேவிட்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுலேருந்து பிளான் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இருபதுல தான் இவங்க இவங்களோட பத்திகரமான ட்வின் இன்ஜின் பைக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டில் ஒரு மோட்டார் சைக்கிளுக்குன்னு கேட்லாக் கொடுத்தது அவங்க தான் அந்த பேரும் தான் போய் சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க ட்வின் இன்ஜின் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டாங்க அந்த ட்வின் இன்ஜினால்தான் இவங்கள மக்களால் ரொம்ப அதிகமாக ஈர்க்கப்பட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ட்வின் இன்ஜினோட பவர் வந்துட்டு செவன் ஹார்ஸ் பவர் தௌசண்ட் சிசி பைக் இதான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பைக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஜப்பானுக்கும் யுஎஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க வேர்ல்டு லெவலில் இவங்களுக்கு நெட்ஒர்க்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட இரநூறு பிரான்ச்சஸ் உருவாக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவங்க வந்துட்டு ரொம்ப ஆயிட்டாங்க அவங்களோட பலம் அதிகமாயிடுச்சு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் மிலிட்ரியோட கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டாங்க இவங்க செய்கிற ஒன் தேர்ட் ஆஃப் ப்ராடக்ட் எல்லாமே யூஎஸ் மில்ட்ரி கொடுக்க ஆரம்பித்தாங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்க ஆரம்பிச்சிச்சு இவங்க ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப தரமாக ரொம்ப ஒரு செயல்திறன் அதிகமாக இருக்க பைக் ஒரு எப்படி அதை எப்படி டெஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு அழகாகவும் ஸ்டைல் லுக்கு பெர்ஃபாமன்ஸ் எல்லா வகையிலையுமே ஒரு பெஸ்ட்டு பைக்காக கொடுக்க கொடுக்க ஆரம்பித்தாங்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையே ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சிச்சு ஹார்லி டெவிசன் அப்படின்ற பேர் ரொம்ப பெருகி எல்லாரும் ஹார்லி டேவிசன் மேலே ஒரு கண் வைக்கப்பட ஆரம்பிச்சிச்சு எல்லா மக்கள்ஸுமே ரைடர்ஸ் இதை வச்சு ஒரு ரேஸ் கண்டக்ட் பண்ணி அதுலேயும் ஹார்லி டேவிசன் தான் ஜெயிச்சிச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஹார்லி டேவிசன் பேரில் ஹாலி டேவிசன் ஹார்லி டேவிசன் ஹார்லி டெவிஷன்னே நிறையா ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திடுச்சு ஹார்லி டெவிசன் பைக்குன்றது ஹார்லி டெவிசன்னா ஏன் அதுக்கு ஏன் இவ்வளோ ஏன் இவ்வளோ காசு கொடுக்கணும் அது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோன்னா நம்ம இந்தியாவில் சீப்பஸ்ட் பைக் ஸ்ட்ரீட் செவன் ஃபிஃப்டி அந்த பைக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ஹையஸ்ட் பைக் ஹார்லி டெவிசன் சிவிஓ லிமிடெட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா சிவிஓ லிமிடெட் வண்டியை பார்க்க பயங்கரமாக இருக்கும் ஐம்பது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் இதுதான் டாப்பஸ்ட் மாடல் இந்தியாவில் இப்போது கிட்டத்தட்ட இவங்க உருவாக்கியிருக்கிற வண்டி மட்டும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு மாடல் இப்போ டிஸ்கண்டினியூ ஆகிருச்சு அதை செய்கிறதில் இருபது மாடல் செஞ்சிட்ருக்காங்க இப்போது இப்போ மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு மாடல் இன்றைக்கி இருக்க அப்டேட்டில் தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு மாடல் இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட அதே வேலையாக தான் இருந்திருக்காங்க இவங்க வண்டி மேலே ஒரு பெரிய லவ் இருந்திருக்கு ஹார்லிக்கும் டேவிசன் ரெண்டு பேர்த்துக்குமே பைக் மேலே ஒரு பெரிய காதல் இருந்திருக்கு அதனால தான் அவங்க அதை விட்டு அதே ரிப்பீட்டட் 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 எப்படி நம்ம எப்படி இன்னும் எப்படி இதை பெருசாக்கலாம் பெருசாக்கலாம் பெருசாகலாம் இப்படின்னே பண்ணி பண்ணி இப்போது இவங்க கடைசியாக வச்சுருக்க அந்த பிக் பிக் இன்ஜினோட கெப்பாசிட்டி ஒன் ஃபிஃப்டீன் ஹார்ஸ் பவர் கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு முரட்டு பைக் அது ஒரு தீயாக இருக்கும் சிவிஓ அந்த மாடலில் தான் சேர்ந்ததில் தான் வரும் அதுவும் டாப் ஹேண்ட் மாடல் தான் அதுவும் அது ஒரு பிக் இன்ஜின் வண்டி அதை நான் இதான் அது அது ஒரு பார்க்கவே ஒரு இவ்வளோ பெரிய வண்டி அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே டேவிசன் எல்லா பைக்கர்ஸ் எல்லா பைக் லவர்ஸ்க்குமே ஹாலிடெவிஷன் அப்படின்ற பைக் வந்துட்டு ஒரு ஒரு கனவு பைக் தான் நம்ம சைட்லேருந்து கேட்டுக்கணுன்னா டேவிசன் பைக்கு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லோரும் வாங்குற மாதிரி ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் கேட்போம் ஏன் ஹை காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா அவங்களோட இன்ஜின் கேப் அவங்களோட இன்ஜின் மேனுஃபேக்சரிங் எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப ஹை காஸ்டட் மெட்டீரியல்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை அங்கேருந்து திருப்பி இங்கே இம்போர்ட் பண்ணி தான் நம்ம இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் ரொம்ப அதிகமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை நம்ம இப்போ இந்த சவுண்டை பற்றி பார்ப்போம் நம்ம ஹார்லேவிஷன் சவுண்டில் ஒரு யூனிக் சவுண்ட் இருக்கே அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் ட்வின் இன்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கள்ல இதில் ரெண்டு இன்ஜின் இருக்குல்ல ஃபஸ்ட் இன்ஜினில் ஸ்பார்க் வரும்போது அடுத்த இன்ஜின் ஒரு குவைட் இன்டர்வல் டைம் இருக்கும் ஒரு சிலிண்டர் ஒரு ஒரு ஸ்பார்க்குக்கும் நெக்ஸ்ட் ஸ்பார்க்குக்கும் ஒரு ஒரு ரெவல்யூஷனில் ரெண்டு ஸ்பார்க் கிடைக்கும் இந்த வண்டியில் இந்த இன்ஜினில் அப்போது ஒரு ஒரு சிலிண்டரில் ஸ்பார்க் வந்து ஒரு குவாய்ட் டைம் ஒரு சின்ன இன்ட்ரவல் திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு சிலிண்டரில் ஒரு ஒரு ஸ்பார்க் ஒரு குவாய்ட் டைம் அப்போது ஒரு ரெவல்யூஷனுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பார்க் வரும் அப்போது ரெண்டு பவர் ப்ரொடியூஸ் ஆகும்போது இதிலையும் இதில் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து இதில் இதில் ஆகி கொஞ்ச நேரம் கழித்து இதில் இதுக்கான காரணம் இது அந்த வண்டியில் ஒரு ஒரு பீட் கிட்டத்தட்ட பீட் மாதிரி ஒரு காரணம் இது மட்டும் தான் வேற ஒன்றும் இல்லை அந்த சவுண்ட் இப்போ நான் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க இது ஒரு அப்படியே மெய் இழுக்கிற அளவுக்கான இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் சவுண்ட் ஹாலிடே விசன் பைக் அதுதான் வெறும் வேர்ல்ட்லயே ஒரு பெஸ்ட் பைக் இன்னமும் அவங்க வேர்ல்டில் பெஸ்ட் பைக்காக தான் வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஏதாச்சும் ஒரு பெக்குலியராக ஒரு பைக்கை பற்றி ஹாலிடே இருந்து பெக்குலியராக ஒரு பைக்கை எடுத்து வச்சு நான் மொத்தமாக அந்த வண்டியோட எல்லாத்தையும் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் தீஸ் ஆர் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஹாலிடே விசன் தேங்க் யூ